ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுஸ் க்ரியேஷன்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு குட்டி வ்ளாக் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்பவே சின்ன வீடியோ தான், கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம்தான் இருக்கும். அந்தளவு ஒரு குட்டி வீடியோ. இதில் வந்து ஒரு ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன், ரொம்ப டேஸ்டியான கோதுமை தோசை. கோதுமை தோசை நம்ம எல்லோரும் பண்ணுறது தானே அப்படின்னு யோசிக்காதீங்க. இது வந்து முழு கோதுமையில் பண்ணுறது, அரைச்சி இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறது. நீங்கள் ஊற வைக்கணும் எந்த அவசியமே கிடையாது. டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். சாதாரண மாவில் நீங்கள் பண்ணுற கோதுமை தோசையை விட இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்க அப்படின்னா, காலையில் டைம் வந்து எனக்கு வந்து ஒரு கொஞ்சம் போரிங்காக போகிற மாதிரி இருக்குது. 4 மணி ஆச்சுன்னா நல்லா பிரிஸ்க் ஆகிடுறேன். அப்போந்தான் வீடு கிளீனிங் அந்த மாதிரி, வீட்டை சுற்றி கூட்டுறது இந்த வேலையெல்லாம் அந்த டைமில் தான் நான் பார்த்துட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 4 மணி ஆச்சு. எப்பவும் போல் ஒரு டீ குடிச்சிடணும். ஸோ அதனால் ஓகே, டீயை குடிச்சிட்டு அடுத்த வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக டீ தான் போட்டுட்ருக்கேன். வீட்டில் ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லை, பிரெட் இருந்துச்சு. அப்போ வந்து பிரெட் ஆம்லேட் போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக சிம்பிளாக எல்லோரும் பண்ணுற அந்த பிரெட் ஆம்லேட் தான் நான் பண்ணியிருந்தேன். இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் நான் ரெசிப்பியெல்லாம் எதுவுமே நான் சொல்லலை. ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு நமக்கு வயிறும் ஃபில்லாகிடுச்சு அப்படின்னா அந்த எனர்ஜி ஃபுல்லாக கிடைக்கும். அடுத்து எல்லா வேலையும் கடகடன் பண்ணிட வேண்டியதான். முதல்ல முத்தம்லாம் தூத்துட்டு அதை வீட்டை சுற்றி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, அடுத்து வந்து வீட்லேயும் மாப்பு போட்டு ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு. நான் பொதுவாக இந்த வாரம் ஃபுல்லாகவே நான் வீட்லேயே இருக்கலை. டியூஸ்டே சர்ச்சுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு, அடுத்து வெனஸ்டே வீட்டில் ஒரு இதுக்காக போயிருந்தேன் வெளியே. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஹரிபரியாக இருந்ததுனால மாப் போடலை. எங்கள் வீட்டில் பெட்ஸ் இருக்கிறதுனால அடிக்கடி வந்து க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். நான் வந்து அப்பப்போ மாப் போட்டுருவேன். என்ன தான் நான் க்ளீன் பண்ணாலும் என்னோடய ஹஸ்பண்டுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. அவங்க சண்டே அவங்க பங்குக்கும் க்ளீன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்ச விஷயம் என்ன அப்படின்னா, பேச வேண்டிய இடத்துல கண்டிப்பாக நம்ம பேசணும். நமக்காக இன்னொருத்தர் கண்டிப்பாக பேச மாட்டாங்க. நம்ம தான் பேசி ஆகணும். நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னால், எதுக்கு பிரச்சனை, இவங்ககிட்ட போய் எதுக்கு சண்டை போட்டுட்டு, இல்லை அப்படின்னா அவங்க மனசை எதுக்கு நம்ம கஷ்டப்படுத்திட்டு அப்படின்னு நினைப்போம். ஆனால் அப்படி நம்ம விலகி இருந்தோம் அப்படின்னா விலக விலக நம்மளை அவங்க கொட்டிகிட்டே தான் இருப்பாங்க. அதையே அவங்க அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு இவன் என்ன அடித்தாலும் தாங்குவா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம பேச வேண்டிய இடத்துல நம்மளை ஒருத்தர் தாக்குறாங்க அப்படின்னா நம்ம எதிர்த்து டிஃபெண்ட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. தைரியமாக பேசணும். இது வந்து என்னோடய லைஃப்பில் நான் வந்து கற்றுக்கிட்ட பாடம். நமக்காக யாருமே பேச மாட்டாங்க. அந்த தப்பு பண்ணுறவங்களுக்காக பேசுகிறதுக்கு கூட ஆள் இருக்குமே தவிர, அந்த உண்மையாக இருக்கிற நமக்கு வந்து எந்த தப்புமே பண்ணாத நமக்காக பேசுகிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த உலகம் அவ்வளோ ஒரு கேவலமான உலகம்தான். அதனால் நமக்காக நம்ம பேசுகிறதுக்கு கற்றுக்கணும். ஸோ நான் இதை வந்து ஷேர் பண்ணணும், நான் அனுபவப்பட்டதை வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அடுத்து இப்போ ரெசிபி பார்த்துடலாம். நான் வந்து 1 கப் கோதுமையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். ஊற வைக்கக்கூடாது. ஊற வச்சு நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்லா வராது. கழுவி உடனே அரைச்சிடணும். இதோட இப்போ என்னெல்லாம் சேர்க்கணும்னு பார்த்துடலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் சீரகமும் சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா அதிகப்படுத்திக்கலாம், இல்லை காரம் வேண்டாம்னா கம்மி பண்ணிக்கலாம். இதோட 1 சின்ன துண்டு இஞ்சியும் சேர்க்கணும். நான் சேர்த்துருந்தேன், அந்த கிளிப்பு வந்து எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். அடுத்து வந்து லைட்டாக அரைச்சிட்டு அதோட நான் வந்து என்கிட்ட பழைய தோசை மாவு, கொஞ்சம் புளித்த தோசை மாவு இருந்துச்சு, அதை சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்க்கலை அப்படின்னாலும் தோசையில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. எனக்கு வந்து கொஞ்சம் அந்த புளிப்புத்தன்மை பிடிக்கும். தோசை அப்படின்னா அந்த புளிப்புத்தன்மை பிடிக்கும். அந்த காரணத்தினால மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அது சேர்க்காமலே ரொம்பவே நல்லாயிருக்கும். இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்திங்க. என்ன மாதிரி உங்களுக்கு புளிப்பு இருந்துச்சுன்னா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை உடனேயே நீங்கள் வந்து தோசையாட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதோட வந்து வெங்காயம், அப்புறம் வந்து என்னென்னா மல்லி இலை, அப்புறம் வந்து பச்சை மிளகாய், இதெல்லாம் வதக்கி சேர்த்தும் தோசையாட்டு நீங்கள் ரெடி பண்ணலாம். இல்லை அப்படின்னா டைரெக்டாக இதையே நீங்கள் வந்து தோசையாக ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து எதுவுமே இன்றைக்கி சேர்க்க போகிறது கிடையாது. இதோட நார்மல் தக்காளி சட்னி நல்லாயிருக்கும்.
அடுத்து வந்து தேங்காய் சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும். கொஞ்சம் நெய் விட்டு ரெடி பண்ணிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்து பண்ணலாம். உங்களுக்கு பார்க்க நேரமே தெரியும் நல்லா மொறு மொறுன்னு. நம்ம நார்மல் தோசை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். நார்மலாக நம்ம வந்து கோதுமை மாவில் செய்ய நேரம் இந்த மாதிரி இருக்காது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து அன்னைக்கு அந்த கோதுமை தோசையும் தேங்காய் சட்னியும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். அன்னைக்கு டே இப்படி தான் ஹரிபரியாக போச்சு ஈவினிங். இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரமே இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.